Hi guys, ninga pathukka indha channel vaidhi sparkling maniya ipo da ninga enoda channel first time paakringa appadina en peru da vaidhi and vandha enoda channel name vaidhi sparkling maniya ninga enoda channel ninga subscribe pannuma subscribe pannite enoda video paakarenga then vandha enoda videos ella ungalukku pidichirundhuchuna kandippa like pannunga idella en video podradhukku munnadi na solren appadina indha template da na vachirukken vaidhi illa inge ellaru solranga sonna solliyavanu adukaga naan solren vachirukken தென் வந்து என்னை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும் இல்லை என்கிட்ட வந்து ஆக்சுவலாக நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னோடய ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னோடய பிரைடல் ஒர்க்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அண்ட் அந்த ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் லிங்க்கையும் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் தென் வந்து உங்களுக்கு பேக்கேஜ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் அண்ட் வந்து வேறு ஏதாச்சும் மேக்கப் ரிலேட்டடான ஹேக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட மெயில் மூலியமாகவோ இல்லைனா இன்ஸ்டாகிராம் டிஎம் மூலியமாகவோ எனக்கு நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் பேசலாம் என்கிட்ட நீங்கள் உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ வந்து இன்றைக்கி என்ன வீடியோ ஏன்னா அது வந்து ஒரு கண்டினியூஷனுக்காக வருது ஸோ அதை கண்டுக்காதீங்க தென் வந்து இன்றைக்கி வீடியோ என்ன எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐப்ரோவை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஐப்ரோ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு எனக்கு ஐப்ரோ தென் அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ஐப்ரோ மேக்கப் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து அது எப்படி சொல்கிறதுனா இப்போது ஒருத்தவங்களோட ஐப்ரோ வந்து ரொம்ப தின்னாக அங்கே முடியே இல்லாமல் கம்மி கம்மியாக அங்கங்கே கொதறி வச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட அதாவது லைட்டாக தின்னாக ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஏஜ்ட் ஆன மாதிரி தெரியும் நீங்கள் நிறைய பேருக்கு நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி இருக்கும் இதுவே அவங்களோட ஐப்ரோஸ் வந்து நல்லா டார்க்காக இருந்தாலும் ஒரு 40-45 ப்ளஸில் உள்ள ஆன்டிஸோ இல்லை அம்மாவோ அந்த மாதிரி ஏஜ் உள்ளவங்களுக்கு நல்லா ஐப்ரோஸ் டார்க்காக இருந்துச்சுன்னா அவங்களோட ஏஜ் வந்து கம்மியாக தெரியும் ஸோ வந்து நம்மளோட ஃபேஸில் ரொம்ப ஹைலைட்டாக டோட்டலாக ஓவராலாக நீங்கள் மேக்கப்பை முடிச்சுட்டு ஐப்ரோஸ் மட்டும் நீங்கள் பண்ணாமல் மட்டுங்கன்னு வச்சுக்கோங்க டோட்டலும் வந்து டல்லாகவே தான் தெரியும் ரொம்ப ப்ரைட்டாக தெரியவே தெரியாது ஸோ வந்து அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஐப்ரோஸை ஃபஸ்ட்டு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா டோட்டல் கேம் சேஞ்சரே நம்மளோட ஐப்ரோஸ் தான் டோட்டலான கேம் சேஞ்சரே ஐப்ரோ தான் நம்ம அதை வந்து ஒரு வரைஞ்சி வச்ச மாதிரி கிறுக்கி வச்ச மாதிரி கூட தெரியும் நம்ம ஒழுங்காக பண்ணலாம்னா கிறுக்கி வச்ச மாதிரி கூட தெரியும் அதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஈஸியான ஸ்டெப்ஸ் இதெல்லாம் அத்தனை ஊங்குற பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது என்ன பண்ணுறது டிஃபரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ நான் சொல்லிடுவேன் நம்ம டோட்டல் கேம் சேஞ்சரே வந்து ஐப்ரோஸ் தான் ஸோ வந்து அந்த ஐப்ரோஸை வந்து நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம் எவ்வளோ அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் ரொம்ப கம்மியான டைமுக்குள்ளே எப்படி நம்ம ஒரு டக்குன்னு ஒரு கோத்ரூ இப்போ நானே வந்து வெளியே அதிகமாக போகிறேன்னா ஐப்ரோஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுறோம் லிப்ஸ்டிக் கூட ஜாஸ்தி டைம் போடுறது கஷ்டம் பிகாஸ் நான் மேக்கப் பண்ணுறதுக்காக தென் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்க்காக மட்டும்தான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது வந்து ஐப்ரோ மேக்கப்பும் ஐலைனர் போடுவேன் அதிகபட்சம் வந்து ஐலைனர் போடுவேன் தென் லிப்பம் அவ்வளோதான் அப்போ வந்து மெயினாக நம்ம ஃபேஸை வந்து யங்காக காட்டுறதுக்கு ஐப்ரோ வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக அதை வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அது கூட எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக இந்த வீடியோஸில் நான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆமாம் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க பென்சிலோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் அது வந்து எனக்கு தெரிஞ்சு 20 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருப்பேன் ஒரு ட்ரக் ஸ்டோரில் சும்மா நான் வந்து ஒரு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப்ஸ் எல்லாம் வந்து நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அதுக்காக ஏதாச்சும் கருப்பு கலரில் அங்கேயும் இங்கேயும் நம்ம ஃபேஸில் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பிராண்டடானது தான் தேவை அப்படிங்கிறது கிடையாது சும்மா கொஞ்ச நேரமாக நம்ம மேக்கப் போட்டுருக்க போகிறோம் ஸோ அதனால் ஒரு ஏதாச்சும் ஒரு பிளாக் கலரில் ஒரு பென்சில் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினதான் அந்த பென்சில் அந்த பென்சில் யூஸ் பண்ணி தான் எனக்கு பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து ரொம்ப ஃபார்மேட் யூஸ் பண்ணி அனஸ்தேஷியா அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி லுக் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் மித்து என்கிட்ட வந்து அதெல்லாம் சும்மா அது வந்து எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி நீங்கள் 10 ரூபா
அஞ்சு ரூபாய்க்கு வாங்கின பொருளாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரிசல்ட் இருக்கோ வழிஞ்சு. நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் இருக்கு, அப்கோர்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம பிரைடல் மேக்கப்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, பிரைடல் மேக்கப்ஸ்க்கு வந்து ஒரு 8 hours to 10 hours ஸ்டே ஆகணும் அப்படின்னா, அதுக்கு தான் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது. நம்ம ரெகுலராக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ ஹவர்ஸில் தான் நம்ம வெளியே போயிருக்கோம்னு சொல்ல முடியாது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான். அதுக்கான ப்ராடக்ட் என்னவோ, அதுக்கு என்ன நம்ம கையில் இருக்கோ அதை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ப்ரொஃபஷனல் யூஸ்னால் அது அது டோட்டலாக வேறு. அப்போ நம்ம வந்து ஹையரண்ட் ப்ராடக்ட்ஸ் போகிறது அது வாஸ்தவம். சரி, அது ஓகே, ஹையரண்டை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகே அப்படின்னு சொல்லலாம். நம்ம சும்மா டெய்லி வெளியே போக வரதுக்கெல்லாம் போட்டு போவோம், டக்குன்னு உள்ளே வந்தாலே ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். அதுக்கு எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஹையரண்ட் ப்ராடக்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு. ஸோ அதுக்காக சொல்கிறேன். தென் வந்து வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில். நம்ம ஐப்ரோஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு திங்ஸ் வந்து தேவை. அந்த ப்ரஷ் வந்து அந்த பூலி ப்ரஷ் வந்து தீந்து போன மஸ்காரா பாட்டிலேருந்து எடுத்தது. அண்ட் ஆல்சோ பூலி ப்ரஷ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் எனி டைப் ஆஃப் எனி பிராண்ட் ஆஃப் பிளாக் பென்சில் ஆர் ப்ரௌன் பென்சில், எது வேணால் நீங்கள் வந்து ஐப்ரோ பென்சில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் ஒரு டிஷ்யூவோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு காட்டன் இல்லை ஒரு கிளாத்தோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ, நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் சரி, ரெகுலர் டைம் அப்போ இல்லை ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அப்போ வந்து நல்லா க்ளீனாக வைப் ஆஃப் பண்ணிக்கணும். மேலே பவுடரோ இல்லை ஃபவுண்டேஷனோ ஏதாச்சும் இல்லாத மாதிரி வைப் ஆஃப் பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம பென்சில் எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன டைப் ஆஃப் பென்சில் வேணால் எடுத்துக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி, என்ன பிராண்ட் உங்ககிட்ட இருக்கோ, இப்போ கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட அவுட்லைனை ஐப்ரோஸ் யூஸ் பண்ணி மார்க் பண்ணலாம். கீழே ஐப்ரோஸோட கீழே அவுட்லைன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஷேப்பில் நமக்கு வேணுமோ, எட்ஜ் டு எட்ஜ் வந்து பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நீங்கள் வந்து பெட்டர் ப்ரௌன் பென்சில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண தெரியாதவங்களுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமல் ஈஸியாக இருக்கும், அசிங்கமாக தெரியாமல் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நான் வந்து எல்லாருக்கிட்டையும் அவைலபிளாக இருக்கிறது பிளாக் பென்சிலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பிளாக் பென்சில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ப்ரௌன் பென்சில் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் இன்னும் நேச்சுரலான லுக் கொடுக்கும். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே இருக்க லைனை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மேலே ஐப்ரோஸோட அவுட்லைனை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். எந்த ஷேப்பில் நமக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து பார்க்க அவுட்லுக் இருக்கணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஆங்கிள் சரியாக வரல அப்படின்னா, உங்களோட ஆங்கிள்லேருந்து கீழே ஐப்ரோஸ்க்கு வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஐப்ரோஸ் ஃபுல்லாக உள்ளே இருக்க கேப்ஸ் எல்லாமே வந்து பென்சில் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ஐப்ரோஸ்க்கும் இந்த ஐப்ரோஸ்க்கும் மேலே அவுட்லைன் அண்ட் கீழே எட்ஜ் டு எட்ஜ் எப்படி இருக்குது, மேலே எட்ஜ் டு எட்ஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆங்கிள் எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தென் இப்போ வந்து நம்ம பூலியே எடுத்துக்கலாம். அது வந்து நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு உங்ககிட்ட ப்ரஷ் இருந்தாலும் சரி, இல்லை பழைய ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் அதை தூக்கியும் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா, அந்த மஸ்காரா பாட்டிலை வந்து தூக்கி போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த ப்ரஷ்ஷை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது வரும். இதை வச்சு ஃபுல்லாக நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். மேலேருந்து நம்ம மார்க் பண்ணதுலேருந்து ஃபுல்லாக நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். எப்படின்னா, ஆக்சுவலாக நான் இதில் முக்கியமான ட்ரிக் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது போட்ட லைனை அப்படியே மேலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக அசிங்கமாக ஆக்வர்டாக தெரியும். ஸோ நமக்கு ஆக்வர்டாக தெரியக்கூடாது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மேலே வந்து போட மாட்டோம் அதே இடத்துல. அதை விட்டு கொஞ்சம் ஒரு 1/4 inch தள்ளி தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். தென் என்ன பண்ணுறோம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு காட்டன் எடுத்து கீழே வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியாமல் நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு காட்டன் எடுத்து சும்மா மேலே நம்ம போட்டிருக்கிறது சும்மா அவுட்லைனை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அசிங்கமாக தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வைப் ஆஃப் பண்ணி விட்டுறலாம், அவ்வளோதான். அப்புறம் மட்டும் உள்ளுக்குள்ளே இருக்க கேப்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ அந்த கேப்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம ஃபில் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதான். ஃபில் பண்ணால் உங்களுக்கே தெரியும், பார்த்தா இந்த ஐப்ரோக்கும் அந்த ஐப்ரோக்கும் உள்ள வித்தியாசம். தென் இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ஆப்ஷனல். இந்த ஸ்டெப் எதுக்காக அப்படின்னா, ரொம்ப ஐப்ரோஸ் வந்து ஒரு கன்சீல் பண்ணாவே அந்த ஏரியா எப்படி இருக்கும்னா, உள்ளேருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு இல்யூஷனை கொடுக்கும். ஸோ அந்த இல்யூஷனுக்காக வந்து நம்ம வந்து கன்சிலர் யூஸ் பண்ணுறோம். உங்ககிட்ட கன்சிலர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபவுண்டேஷன் உங்களை விட ஒரு ஷேடு கொஞ்சம் ஜாஸ்தியான ஷேடு ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
அப்படி இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக நெசசரி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஐப்ரோஸை சுற்றியுமே வந்து டாட் டாட்டாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு, உங்ககிட்ட ப்ரஷ்ஷு குட்டி ஆங்கிள் ப்ரஷ் இருந்தால் அதில் கூட பண்ணலாம், ஆங்கிள் ப்ரஷ் எல்லாருக்கிட்டே இருக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக நான் வந்து என்னோடய ரிங் ஃபிங்கரை யூஸ் பண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்றேன். ப்ளெண்ட் நல்லா ப்ளெண்ட் பண்ணும், இல்லைனா வந்து அதுவும் அப்படி தான் அப்படியே தெரியும், ஒரு மாதிரி தெரியும். ஸோ வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்டுக்கணும், ஃபுல்லாக மேலே கீழே ஃபுல்லாக ப்ளெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஐப்ரோஸ் வந்து உள்ளேந்து எப்படி வெளியே வந்த மாதிரி தெரியுதா, ஒரு ஒரு இல்யூஷன் தெரியுதா. ஆனால் இந்த ஐப்ரோக்கும் உங்களுக்கு இந்த ஐப்ரோக்கும் உள்ள வித்தியாசம் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ரெண்டு ஐப்ரோஸும் பண்ணிட்டேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்கு எனக்கு ரெண்டு ஐப்ரோஸும் பார்த்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, தென் வந்து எதுக்காக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி பிஃபோர் எப்படி இருந்துச்சு என்னோடய ஐப்ரோஸ், தென் வந்து இப்போ எப்படி இருக்குது, இந்த மேக்கப்புக்கு அப்புறம் என்னோடய ஐப்ரோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து இது உங்களுக்கு உண்மையாகவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப, உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதோ வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நான் என்னோடய கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸுமே நான் கண்டிப்பாக படிப்பேன். ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், அதுலேருந்து கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு எதுக்காச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாபு ஸ்னே.